வெல்கம் டு பிஆர்பி சமையல். இன்றைக்கி முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கால் கிலோ முட்டைக்கோஸை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் மூணு, முந்திரி 10 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மல்லி இலைகள் சிறிதளவு. முட்டைக்கோஸை வேக வச்சு அப்புறமா சாதம் தாளிச்சுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், காய் கலவை போட்டுக்கலாம். தண்ணி 1/4 டம்ளர். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 5 நிமிஷம் காய் வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் காய் அப்படியே வேகட்டும். இடையிடையே அடி பிடிச்சிக்காம கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. காய் 1/4 பதம் வெந்து தண்ணி வத்திருச்சு. நம்ம ஊற்றிருந்தது வேற ஒரு பேனில் சாதம் தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். முந்திரி, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வேக வச்சிருக்க காயை உள்ள சேர்த்துக்கலாம். காய் போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கோங்க. வேக வச்சிருக்க சாதம் 1 கப். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா கலந்து விடும்போது கொலையாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சாதம் சூடாகிற வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா சூடாயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் ரெடி ஆயிருச்சுங்க. வேற ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். நம்மளோட சுவையான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. டிஃபன் பாக்ஸ்க்கு ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.